வணக்கம், நான் தான் உங்க மாயவரம் ஏஎன் சண்முகம். 2023 குருபெயர்ச்சி பலன்கள். இந்த 2023 குருபெயர்ச்சி பலன்களில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன் என்னங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்கலாம். பூச நட்சத்திரம், இது யாருடைய பாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ சனி பகவானுடைய பாத நட்சத்திரம். நீதி அரசர், நீதிமான் என்று அழைக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த பூச நட்சத்திரம் நாலு பாதமும் எதில் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில் அடங்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய பலன் வந்து கடகராசி நேயர்களுக்கும் பொருந்தும். இந்த 2023 இந்த 2024 வரைக்கும் நடக்கக்கூடிய குருபெயர்ச்சி காலகட்டங்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எது மாதிரியான யோக காலமாக அமைய போகுதுன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பல விதத்தில் யோகம் நிறையாவே இருக்குது. அதுவும் சொல்லப்போனால், குறிப்பிட்டு சொல்லப்போனால், மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னே சொல்லலாம். பல விஷயத்தில் உங்களுக்கு நிறைய ஆதாயங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2023 குருபெயர்ச்சி காலகட்டங்கள் உங்களுக்கு அமைய போகுது. பணம் பல வழியில் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எக்கச்சக்கமான பணப்புழக்கங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் பணப்புழக்கமே இல்லாதவங்க, கடன் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டவங்களாம் ஏதாவது ரூபத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பழைய கடன்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கடன் தொகை வெளியில் கொடுத்துட்டு அதை மீட்க முடியாமல் வசூல் பண்ண முடியாமல் இருந்தவர்களாம் இந்த காலகட்டத்தில் வசூல் பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. பல பேர் உங்களை தேடி வந்து, பல பேர் வந்து உங்களுடைய உதவியை நாடி வரக்கூடிய வாய்ப்புலாம் எக்கச்சக்கமாக இருக்கிறது. நீங்களும் பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது, நம்மளாம் இவங்களை சந்திப்போமா அப்படிங்கிற இயங்கிட்டு இருந்தவர்களாம் அந்த பூச நட்சத்திரக்காரங்களாம் அரசியல் வட்டார தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்களாக இருக்கட்டும், இல்லை தொழிற்சங்க அதிபர், இல்லை வியாபார சம்பந்தப்பட்ட விஐபிகள், இவங்களெல்லாம் சந்தித்து அவங்க மூலமாக பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதனால் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாய்ப்பை தக்க சமயத்தில் பயன்படுத்திட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் அமைச்சிக்கலாம். உங்களை மதிப்பவர்களுக்கு உரிய மரியாதை நீங்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை குரு பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். ஊரார் மத்தியிலும் குடும்ப மத்தியிலும் உங்களுடைய புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஊரில் ஒரு தெருவில் நடந்து போனால் கூட எல்லாருமே உங்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பல விதத்தில் உங்களுக்கு லாபகரமான ஒரு ஆண்டாக இந்த 2023 குருபெயர்ச்சி காலகட்டங்கள் உங்களுக்கு அமைய போது. இன்னும் சில பேர் நினைக்கலாம், கடகத்து ராசிக்கு போகும்போது 10ஆம் இடத்துல வந்து குரு அமர்கிறார், 10ல் குரு அமர்ந்தால் வந்து பதவி நாசத்தையும் தொழில் நாசத்தையும் ஏற்படுத்துவார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அது கிடையாது. ஏன்னா கடகராசிங்கு பார்க்கும்போது சந்திர பகவானுடைய ராசியாக இருந்தாலும் குரு பகவானுடைய உச்ச வீடு தான் கடகராசி. இந்த கடகராசிலேருந்து 10ஆம் இடத்துல தான் குரு வந்து அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ராசி. சனி பகவானும் குரு பகவானுக்கும் எப்பொழுதுமே ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டு பேருமே சரிக்கு சமமான கிரகங்கிறதுனால இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் எந்த அளவுக்கு யோகங்களை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பெண்கள் தங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து ஒரு கூட்டுத் தொழிலாக ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கிறது. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ அந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கிறது. நகை வாங்கக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் சாமம், அலங்கார பொருட்கள்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறையவே இருக்கிறது. அழகான வீட்டை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் பண்ணுவீங்க. அது இதுவரைக்கும் ஒரு கால் செண்டு ஒரு சதுர அடி நிலம் கூட இல்லாதவர்களுக்கு அந்த வருடத்திலே இடம் வாங்கக்கூடிய யோகமைப்பும், இன்னும் சில பேர் இடம் வாங்கி வீடு கட்டி இந்த வருடத்திலே குடிபோகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கிறது. உங்களுடைய கட்டுமான பணி, வீட்டுக்கு சம்பந்தமான கட்டுமான பணியெலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொண்டு பண்ணுவார். அது மட்டும் இல்லை, விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. விவசாயத்தில் அதிகப்படியான மசூலை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கிறது. விவசாய சம்பந்தப்பட்டமான டிராக்டர், அந்த கதிரடிக்கக்கூடிய இயந்திரம், இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கிறது. காய்கறி கடையை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பலசரக்கு வியாபாரம், எலக்ட்ரானிக் பொருட்கள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு வியாபாரம்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், செல்போன் சம்பந்தமான உதிரிப்பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய கடையாக இருக்கட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தமாக சர்வீஸ் சென்டராக இருக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய உதிரிப்பாகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு லாபகரமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போது. அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதி காத்துட்டு இருக்கவங்களாம் அந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புலாம் இந்த வருடத்தில் நடக்கும் போது அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமே உங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லை, இன்னும் சில பேருக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக திருமணமும் நடக்கக்கூடிய யோகமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கிறது. இந்த பூச நட்சத்திரம் அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால், இந்த தோச ஜாதகம், செவ்வாய் தோச ஜாதகம், நாகதோச ஜாதகம், தாரதோசம் ஜாதகம் சொல்லி உங்களுக்கு தோசம் இருக்குன்னு வந்த வரலாம் தட்டி தட்டியே போயிட்டு இருக்கோம். உங்களுடைய பொருத்தமான உங்கள் ஜாதகத்துக்கு, உங்கள் தோச ஜாதகத்துக்கு பொருத்தமான ஜாதகம் இப்போ ஏற்பட்டு இந்த வருடத்திலே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 90 கிட்ஸுக்கெல்லாம், பூச நட்சத்திரம் உள்ள 90 கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலருக்கு மறு திருமண யோகமும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மறு திருமணம் மூலமாக பல விஷயத்தில் இல்லறத்தில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடங்கக்கூடிய
ஏற்படுற வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லையே குழந்தைன்னு சொல்லி இந்த பரிகாரம்லாம் மேற்கொண்டுட்டு இருப்பாங்க, அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கிங்கிற ஒரு செய்தி கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய இருக்கிறது. படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளும் அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, மும்பை, கல்கத்தா, இன்னும் சில பேர் கடல் கடந்து சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த வருடத்தில் நிறைய விஷயம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நன்மையாக நடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி சார், இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, ஏதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த வருடத்தில் இந்த ஒரு வருஷத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வருடம் முழுந்தும் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விநாயகர் வழிபாடு முருக வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு இடைஞ்சல்கள்லாம் வந்து அது வந்து நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முடிந்தால் இந்த ஒரு வருடத்தில் ஆலங்குடி சென்று குருபவானை வணங்குவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும். திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை நீங்கள் அடையலாம். இந்த 2023 குருபெயர்ச்சி பலன்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.